Hi friends, welcome to Afya's World. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்ல டிசம்பர் வந்துட்டாலே ஒரு பொருளா ரிப்பேர் ஆயிட்டே இருக்குங்க. முதல்ல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்கு அப்புறம் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ ரீசன்ட்டா வந்து ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வந்து ஹோஸ் வந்து வெயில் பட்டு உடைஞ்சு போச்சு. நாங்க சின்ன ப்ராப்ளம், நாங்களே பார்த்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது வந்து கீழே இருக்கிறவங்க தண்ணி விழுதுன்னு கட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்காக சரின்ட்டு அவ மெக்கானிக்கை கூப்பிட்டா அவர் வந்து அவரை ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டே இருக்கோம், அவர் வந்து வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அவங்க கத்திகிட்டே கிடக்குறாங்க, என்னங்க நீங்கள் ரிப்பேர் பண்ண மாட்டிங்களா, தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு அவரை கூப்பிட்டோம். இன்றைக்கி தான் வந்தார் அவர். பார்த்தா சின்ன ப்ராப்ளம்னா பார்த்தா அவர் வந்து பெருசாக ஒரு லிஸ்ட்டே போட்டுட்டார் அவர். ஆனால் நல்ல மெக்கானிக்குங்க, எப்போவும் நம்ம அவங்கள தான் கூப்பிடுவோம். கரெக்டாக இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லுவார். லாக்டவுனில் இதே மாதிரி ஒரு தடவை ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ யாரும் ஆளுங்க கூட இல்லை, அவரை கூட்டால் ஸ்கொயர் ஸ்பாட்ஸ் கூட மூடி இருக்கு, கிடைக்காது அப்படின்னு சொன்னார். வேற ஒருத்தர் வந்தார். அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுச்சுமா, அவுட்டோரே போயிடுச்சு, உங்களது கம்ப்ரசர் போயிடுச்சு, நீங்கள் ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்தார், அவரை கூப்பிட்டேன், நீங்கள் தான் வாங்க வந்து பாருங்கன்னு. நாங்கள் அவர்கிட்ட சொல்ல இந்த மாதிரி பார்த்தாரு இப்படி சொன்னாருன்னு. அவர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, கண்டென்சர் தாம்மா போயிடுச்சு, யார் சொன்னதா, அவுட்டோர்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து செஞ்சு கொடுத்தாரு நல்லபடியாக. ஒன்றும் இல்லை, அப்போ வந்து 1000 ரூபாய் தான் செலவாயிடுச்சு. அவர் சொன்னதை பார்த்தா 15000 ரூபாய் செலவுக்கு சொன்னார். இந்த மாதிரியும் ஆளுங்க இருக்காங்க, ஆனால் இவர் வந்து நல்லா வந்து செஞ்சு கொடுப்பாரு. வாங்க, எங்கிற ஏசி எப்படி ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளந்து தான் மாட்டினாங்க. இதுதாங்க அது, அந்த வெயில் பட்டு இப்போ பட்ட வெயிலில் எவ்வளோ வெயில் பட்டுச்சு, அந்த ஹோஸ் போயிடுச்சு. இப்போ அந்த வந்து அந்த புதுசாக பைப்பெல்லாம் வாங்கி அந்த பையன் வந்து மாட்டிகிட்ருக்கான். உள்ளந்து தான் கொடுக்கணுமா, நிறைய வேலை ஆகிடுச்சு. நாங்கள் நினச்ச கொஞ்சம் தான் நினச்சோம். உள்ளந்து தான் அந்த பைப் மாட்டோம். பார்த்தீங்களா, தண்ணி போகுது. எப்படி மாட்டி விட்ட பைப்பை அந்த பையன் வெளியிலேருந்து இழுத்து விட்டுட்டான். திருப்பியும் இவர் வந்து சரி செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. ஒழுங்காக நான் நல்லா செய்வாருங்க, இவர் நல்ல சர்வீஸ்லாம், ஏசியோட சர்வீஸ்லாம் நல்லா செய்வார். நல்லா பார்த்து நல்ல ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. ஒன்ஸ் சர்வீஸ் செஞ்சு இவர் செஞ்சு கொடுத்தாருனா ஒரு வருஷம் ஓட்டலாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல மெக்கானிக் தெரிஞ்ச, நல்ல ஏசி மெக்கானிக் இவர், நல்ல வேலை தெரிஞ்ச ஆள், எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பையன் வந்து இப்போ தான் கற்றுட்ருக்கான். இப்போ இந்த பைப்பை வந்து கீழே தண்ணி போகாத அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தடியான பைப்புள்ள நாங்கள் விட போகிறோம். முடிஞ்சிடுச்சுங்க, ஓரளவு செஞ்சுட்டு சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. எப்படி ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா, முடிஞ்சிடுச்சுங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. இன்றைக்கி தாங்க நாங்கள் தூங்க போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் இன்னைக்கு குளிர்காலந்தான் இருந்தாலும் கொஞ்சம் அனலாக இருக்கும். கொஞ்சம் நைட்டானால் அந்த ஏசி போட்டால் தான் கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும். தூங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் போடுவோம். இப்போ குளிர்ன்றதுனால இல்லைன்னா நைட்டெல்லாம் ஓடுங்க அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு வீடியோஸ்லாம் எப்படி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய்.